உங்களுக்கு எந்த பாட்டு ஆரம்பிச்சு சொன்னேன், இறுதி முதல் பின்பாதியில சூரியன் இந்திரன் தேவேந்திரன் பிராக்கெட்ல இருவரும் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றியுடைய வானர மன்னரான, எனக்கு சொல்ல சந்தேகம் வரும் யாரு வாலியா இந்திரனா இது ரெண்டு பேர் யாருன்னா இந்த பாட்டு யாரும் வச்சுட்டேன் உடனே தெரியும், முதல்ல இறுதி சொன்னதுனால வாலி சந்திரன் அப்படி வச்சுக்கணும். வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றியுடைய வானர மன்னரான வாலி சுக்ரீவன்கள் எனவும், வாலி சுக்ரீவர்கள் எனவும் மூத்தவன் முதல்ல சொல்லிட்டாரு, ஆனால் அவர் இறவிக்கு அதை சேர்த்து சூரியனோட புத்திரன் வாலி இந்திரனோட புத்திரன் சுக்ரீவன் ஒப்பற்ற குந்தி இறைவன் அழகா பிரிச்சு சொல்லியிருக்காரு சொல்லல உந்தி இறைவனுக்கு திருமாலின் உந்தியில் இருந்து உதித்த பெரியவனான பிரமன் எண்கு இன கர்த்தன் என்றும், எண்கு கரடி எண்கு இன கர்த்தன் என்றும் தனிப்பெரும் கரடி முக தலைவனான ஜாம்பவான் எனவும், நீங்க போயிருக்கீங்களா சாம்பார் வடகரை போயிருக்கலா திருநெல்வேலியில் இருக்க சாம்பார் வடகரை சாம் ஜாம்பவானும் சாம்பகம் ஜாம்பவன் திருநெல்வேலியில் அங்க இதுவா போனோம் தெங்காசி ரூட்ல ஒரு ஹனுமான் நதி அதுக்கு இந்த பக்கம் ஜாம்பவான் தவம் பண்றாரு அந்த பக்கம் யாரோ ரிஷி யாருன்னு தெரியல திடீர்னு வெள்ளம் பாஞ்சி ரெண்டுக்கு நடுவு வருது இவர் வடக்க ஜாம்பவான் இருக்காரு இவர் கேட்கறா ஜாம்பவான் வடகரையோ அப்படின்றாரு அந்த இடத்துக்கு அதனால அவங்க ஊருக்கே ஜாம்பவன் வடகரை அதுல இருந்து நிறைய பேர் ஐஎஸ் பாஸ் பண்ணி இதுக்கு வந்திருக்காங்க அந்த ஊர்ல அவரு நல்ல படிப்பு வில்லேஜ் சாம்பவன் வடகரை போயிருக்கேன் எனவும் நெடுநீலன் எரியுது என்றும் தீ கடவுள் வானர வீர நீலன் எனவும் ருத்ரன் சிறந்த அனுமன் என்றும் சிவன் இல்ல அது ருத்ரன் இந்த மும்மூர்த்திகள் ஒருவராக ருத்ரன் கல்சே பண்ணி சொல்ல சிவனால அனுமாரி வந்தான் சிவன் அனுமாரவல்ல ருத்ரன் வந்தார் ருத்ரன் சிறந்த அனுமன் என்றும் உருத்திரன் அறிவு ஆற்றல் மிக்க அதான் சிறந்த அறிவு ஆற்றல் மிக்க அனுமான் எனவும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனம் மேத அதுவல்ல அதிகம் எவரும் சமம் சொல்ல இயலாத கம்பாரிசன் இல்லாத சமம் சொல்ல இயலாத மிகப்பெரிய சொர்க்கவாசிகளான தேவர்கள் யாவரும் இத்தகைய குலங்களில் நில உலகம் வந்து பிறந்து இருக்க முன்னாலே வந்துடுறா இது சொல்றாரு நான் எல்லாம் வருவேன் நான் ராமனா பிறந்து வருவேன் சொல்ற வைகுண்டத்துல நீங்களே அங்கங்க போய் இருந்தோம்னா முதலே போய் இருந்துக்காங்க இருக்க அரடியா இருக்க அரிய தன் படை கத்தர் என்று எது பார்த்து அரியதுங்கிறோம் அரிய தன் அரியத்தன் படைக்கர்த்தர் என்று அவர்களை தனது சேனைகளாகவும் சேனை அதிபர்களாகவும் ஏற்று பெரிய வீர வானர தலைவர்கள்லாம் சேனை தலைவர் வானவர்கள்லாம் சேனைகளாவது சேனை அதிபர்களாகவும் ஏற்று சுரத்தம் கிளை கட்டை வென்ற இல்ல இல்ல அரிய அதான் சொன்ன அரிய தன் படைக்கர்த்தர் அரிய தன் படைக்கர்த்தர் அசுரத்தம் கிளை கட்டை வென்ற ராவணநாதி அசுரர்களுடைய உறவினர்த்தம் ஆற்றலை ஒழித்து கமா வென்றி கொண்ட அறிவு கொந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோன் அநியாய பாவத்தை அழிக்கும் முகுந்தனான திருமால் மெச்சத்தகு புறமே மெச்சத்தகு மாபெரும் குணம் சிறந்த மருமகனே அயனையும் புடைத்து சினந்து தகுதியற்று கர்வித்த பிரமனையும் சினந்தாய் போல் கண்டித்துங்கிறார் அதாவது அவரை திருத்தறதுக்கு தான் கோபிச்சுக்கல அவர் மேல எவனோ இவர் தானே அவரு இவருக்கு பிரம்மன் சாதாரண ஒரு இவர் தானே ஒரு தேவ தானே அவரை திருத்தணும் அவருக்கு நல்ல புத்தி போட்டதுக்கோ சிறந்தாக்குள்ள கோபிச்சுக்கிற மாதிரி கண்டித்து உலகமும் படைத்து பிரம்மசாஸ்திராவா இருக்காரு சிறுவாப்பூர்ல இருக்கிறது தானே இங்க இதுல கூட இருக்கு வடபயணிகிட்ட ஆமா நிறைய குமரகோட்டம் குமரகோட்டம் பிரம்மசாஸ்திரம் இங்க முத முதல்ல பிரம்மசாஸ்திரம் ஒரு வயல இருந்தது போரூர் போற வயல திருப்பூர்ல போரூர் போயில அதை எடுத்து மியூசியத்துல வச்சிருக்கா போர்ட்ல இருக்குது இந்த படம் அதுக்கு வந்து கோயில் கிடையாது கோயில் அழிஞ்சு போச்சு கோயில் வயக்காட்டுல இருந்து ரொம்ப நாள் பேப்பர்ல யாரோ அதை பத்தி பேட்டோம்னா கவர்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க உலகம் முழுவதையும் சிட்டித்து பரிந்து அருள் பரங்கிரிக்குட்பெருமாளே எவரிடத்தும் பரிவு காட்டி சமா இது பெருமாள் திருப்பரம் கொண்டது எவரிடம் பரிவு காட்டி அருள் பாலிக்கும் திருப்பரங்கிரியில் அருள் அதுல சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்துக்கலாம் திருப்பரங்கிரியில் பொதுவுடன் எழுந்தருளி இருக்கும் பெருமையர் சிறந்த மேலோனே கரு அடைந்து சிலிர்த்த கருவில் சேர்ந்து சிலிர்த்த கருவில் சேர்ந்து ஆமா அதாவது இது இருக்கும் அதுல ஒரு பத்துற்ற திங்கள் வயிறிருந்து தாய் வயிற்றினில் வந்து நம் தாய் வயிற்றில் பத்து மாதங்கள் தங்கி முற்றி பயின்று இதுல அர்த்தமில்லான இவர் நமக்கு இதார்த்தக்கோசம் நல்ல விவரமா சொல்றாரு
இந்த துர்கந்தம் துன்பம் இவர் சொல்லல, அதோட பூரா சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியறதுக்கோசம் ரசிபதி சொல்றாரு. வர வர உருவம் முதிர்ந்து துர்க்கந்தமும் துன்பமும் ஆன அங்கு உள்ள அனுபவத்தில் பழகி கடையில் குழந்தை வடிவாகி வந்து குதித்து இறுதியில் குழந்தை வடிவாக நெருக்குண்டு உள்ள நெருக்குது அப்படியெல்லாம் உள்ள வயிற்றுக்குள்ள நெருக்குண்டு வந்து பிறந்து கழுதி பிறந்த குழந்தையை நீராட்டி தூய்மை செய்து அங்கு எடுத்து மார்பில் அணைத்து அப்புறம் சுரந்த முறை அறிந்து வைக்க ஊற்றாக பெருகிய முளைப்பாலை ஊற்றுவிக்க கிடந்து அயற்சியால் மல்லாந்து கிடந்து கதறி கதறி சொல்ற திடீர் திடீரென்று அலறி அழுது அலறி அழுது அம் கை கொட்டி அழகிய கையால் கும்மி அடித்து தவழ்ந்து தரையிலும் தாய் மடியிலும் தவழ்ந்து நடமாடி தள்ளம்பாடி அது பேரு தள்ளம்பாடி நடந்து தள்ளம்பாடி நடந்தமா தள்ளம்பாடி வழிநடா தள்ளம்பாடி நடந்து நடக்க பேர் தள்ளம்பாடி என்று நடந்து அரைவரங்கள் கட்டி அரைஞான் முதலியன அணிந்து சதங்கை கொஞ்சம் மணி கட்டி இடு குதம்பை செவியில் குதம்பையை சேர்த்து நெற்றியில் பொன் சுட்டி கட்டி இங்க வருது அது பொன் சுட்டி கட்டி தண்டை அவை அணிந்து கால்களில் தண்டை முதலிய அணிகளை தரித்து முற்றி கிடந்து வயது ஏறி எட்டோடு மெட்டு வர அதை அந்த அப்படி சொன்னாரு இந்த சொல்றாரு அப்படி கிளர்ச்சியான வயது வயது ஏறி பூரித்து கிளர்ச்சிக்கு உரியதான வயது வடர்ந்து 16 அதுக்கு வயசுக்கு அந்த பாட்டுல சொல்றாரு இங்க வயசு சொல்ல 16 அதான் கணக்கு அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து அருமை அழகுடைய மாதர்களின் கூட்டுறவில் அழுந்தி துணி ஒன்று சாதாரண வியாதிகள் அப்படி இல்லை அந்த நாட்கள் போனதுனால அதனால வர ஞாதிகள் எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் எஸ்டிடி பிணி உழன்று அதன் பயனான ஓயாத நோய்கள் ஒவ்வொன்றாக தொடர கமா அவை அலை அலை மோதி அவைகளை அனுபவித்து அதே மோதி நோய் அதை மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு விவரமா சொல்றாரு வெறும் பிணி உழன்று உழன்றுக்கு உன்னோட நிக்கல உன்ன மாச்சு ஒன்னு மாச்சு வியாதி வந்து இருக்கு சுற்றி திரிந்தது அமையும் இவ்வுலக வாழ்வில் இருந்தும் கமா இறந்தும் இருந்தும் இறந்தும் பிறந்தும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் சுழன்று உழன்றது போதுமே அமையும் அதான் போதுமே அழகர் போதுமே உன் கிருபை சித்தம் என்று பெருவேனோ உனது அருளார்ந்த நல்ல அர்த்தம் சொல்றாரு கிருபை சித்தம் நான் சொல்லுவோம் என்ன நீ கருதணும் என் மனசுல வச்சிருந்து எனக்கு அருள் பண்ணணும் நீ என்ன கருதினாதான் எனக்கு அந்த புத்தி வரும் அதான் என்ன அந்த திருவுளம் எளிய என்னை எண்ணும் பேற்றை நீ என்ன எண்ணணும் என்று அடைவேனோ விரிவுரை பயனான வரபலம் படைத்தான் அரக்க குலத்து அதிபதி ஆயினான் ஆள் பலமும் தோல் பலமும் அதிகரித்தன அதனால் அநியாய தன் காலின் கீழ் உலகை அடைக்கினான் மேலும் பொல்லா வழிகளில் புகுந்தான் அரிய பரத்தை பரம்பொருளை அரிய பரத்தை அறவே மறந்தான் எதிர்ப்பாரின்றி இராவணன் இப்படி இருமாந்து இருந்தான் நல்ல கதையா சொல்றாரு லெக்சருக்கு ஒரு மாதிரி தானே இதெல்லாம் கதை மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பேரா ஒரு சமயம் எடுப்பான விமானத்தில் ஏறினான் விறுவிறுத்த விமானம் விண்ணில் விரைந்தது அது தன் கடும் வேகத்தை கைலாயத்து அருகிலும் காட்டியது கைலாயத்து அருகில் கைலாசம் மேல வேற வருது காட்டியது அந்த வேகத்தை நெக்ஸ்ட் பேரா காவலர் நந்தி தேவர் கண்டார் கண்டார் கணன்றார் எழுந்து குதித்தார் எதிர் வந்து தடுத்தார் இராவணா இது திருமலை எனலை அறியாயா தெரியாதா இது புனித நிலையம் என்பது புரியாதா முதல்வன் மலை மேல் செல்வது முறையாமா மலை மேல் செல்வது அவரோட இருப்பிடத்துக்கு மேல நீ சொல்லலாமா அது முறையாகுமா என்றார் நெக்ஸ்ட் பேரா ஏய் நந்தி எனக்குமா தடை இங்கு இருப்பவன் ஈசன் கொலோன் நான் இளங்கேசன் ஈசன் நான் இளங்கேசன் சிவி கொலன் கொலோன் நீ குரங்கீசன் அதனாலதான் அவர் சாபம் போட்டுறாரு குரங்க மூஞ்சிங்கிறார் நந்திய அதான் சொல்ல ராமாவை சொல்ற குரங்கி குரங்க மூஞ்சிங்கிறான் அவன் என்ன சொன்னாரு இந்த நிமிஷத்திலேயே ஒரு நான் தீர்த்துருவேன் ஆனா உனக்கு வேற ஒரு இது வச்சிருக்காரு நீ வந்தா அவர் திருமால தானே இது பண்ண ஜாமர் வந்து இருக்கிறன்னு ஏறி வச்சிருக்கு அதனால குரங்காலதான் உனக்கு அழி வரும் அப்படின்னு விட்டார் இளங்கிழம் இறங்கின குரங்கினம் கண்டு திருப்பூல பாடுறாள் குரங்கெல்லாம் சேர்ந்து வந்தான் நீ குரங்கீசன் வழிவிடு என்று சிரித்தான் இதெல்லாம் அவரோட குரல கேட்கணும் அதெல்லாம் சொல்லுவாரு ரசுபதி நல்ல டிராமா மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் இல்ல ராவணன் சொல்றான் நந்திய பார்த்து நீ நான் இங்க இருக்கிறவரு ஈசன் நான் லங்கேசன் நீ குரங்கீசன் வழிவிடு என்று சிரித்தான் அடுத்த பேரா 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 போட்டேன் அடுத்த பேரா ஆத்திரம் நந்திக்கு அதிகரித்தது குரங்கானாம் அத பதரே கேக்குறாரு கேள்விபுரி அட பதரே உன் குலமும் அரசும் அதான் சொல்லியிருக்காரு நான் சொன்னதான் உன் குலமும் அரசும் குரங்கால் அழியும் நிமலன் அடியாரை நிந்தனை செய்வோர் இப்படித்தான் பூண்டற்று வேரற்று புசுங்குவார் என்று கொடும் சாபம் கொடுத்தார் இறைவன் திருவுளம் அறிந்தவர் ஆதலின் அவரோட உள்ள
கடவுள் என்னதுக்காக பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோம் அவருக்கு, அதனால அவரு அதோட விட்டுட்டார். அதனே கமா சியோன் அவனை வெறுத்து திரும்பினார். நெக்ஸ்ட் பேரா, விமானம் மலை மேல் பறக்க இறைந்தது. முதல்வன் மலை மேல் முந்த முடியவில்லை. என்ன அது என்று இறைந்தான் இராவணன். கடுகிய தேர் செல்லாது கைலை மலை மீது. இது கொட்டேஷன் போட்டிருக்காரு, அதே மாதிரி கம்பராமாயணத்துல கொட்டேஷனா இருக்கும் நினைக்கேன். கடுகிய தேர் செல்லாது கைலை மலை மீது என்று வினயம் காட்டி கூறினன் விமான ஓட்டி. என்னடா உளறுகிறாய், செலுத்து விமானத்தை. சொல்றான் பிரபு, சிறந்த நம் வீரத்தை இங்கு சிதறவது கூடாது. இது சிவமலை, செலுத்துகிறாயா இல்லையா? அவன் சொல்றது இதெல்லாம் அதேதான் விவரமா சொல்றாரு. அவன் அடிக்கிறான், கண்ணத்துல அரைஞ்சான், அவதான் சொல்றாரு இல்லையா. இழி என முழங்கினான் ராவணம். இயல்பாக எழுகிற விமானத்தை இயல்பாக அதுவா போறத தள்ளி முடுக்க கூடாது, போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் விமான டிரைவர். இயல்பாக எழுகிற விமானத்தை தள்ளி முடுக்குவது தர்மமல்ல பிரபு என்று பயத்தோடு கூறினான் பாகன். அப்படியா என்று அதிர்ந்தான். ஓங்கி கன்னத்தில் அரைந்தான். விடுவிடு என்று விரைந்தான், அரைவட்டான் விடுவிடு என்று விரைந்தான். சிறந்த விமானத்தை தானே செலுத்த முயன்றான். முதல்ல விமானத்தை தள்ளி பாக்கிறான், அது வரல என்னன்னு விவரமா போட்டுக்கார். நல்லா உடனே அவர் தூக்கறதுல அவரை மலையை தூக்க பாக்கிறான். மலையை தூக்கி அவரை தள்ளி போடணும்னு பாக்கலாம். அது எள்ளளவும் நகரவில்லை. அதே மனம் படிக்காதவங்க கூட நூல்கெல்லாம் இதுல படிச்சா தெரியுது. இவரோட வெளியே அங்கங்க சிலதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் பெரும் கோபம் பிறந்தது. தூய மலையையே தூக்கி எரிய துணிந்தான். பெயர்க்கும் அவனை பெருமான் நோக்கினான். கட்டை விரலால் லேசாக கைலையை அழுத்தினான். அந்த அளவில் ஞான சம்பந்த தேவாலயத்தை ஒவ்வொருவரும் ஒன்பதாவது பாட்டு தான் ராவணன் தூக்கினதை பத்தி. ஏன்னா அந்த அகங்காரத்தை அடைக்கிறது சரித்திரம்னால உட்கார ஸ்பாட்ல ஏதோ ஒன்னு ரெண்டுல வராது இருக்கும், எல்லாத்துக்கும் முதல் வரும். அதுக்கப்புறம் சமணர்களோட கதை வரும். அந்த அளவில் ராவணன் உடல் எண்புகள் நெரு நெரு என்று நொறுங்கியது. விழி பிதுங்குவது போன்ற வேதனை தாங்காமல் என்று அலறி கதை போடுவார்கள். அழகர் ஜெயிக்கலாம் என்று அலறி அந்த சராசரம் அதிர அழுதான். உபாதை மிகுதியால் உணர்வு தெளிந்தது. சாமகானத்தால் சங்கரனை துதித்தான். சாமான் அந்த சாம காணத்துல பஞ்சாட்சர பதத்துல என்ன சொல்றாரு, பஞ்சாட்சரமே ஒரு டியூன் மாதிரி வச்சு சாமகான மாதிரி பாடினான். அதை சொல்றாரு ஜாதசம்பந்த பதிகத்துல. எழுந்த கானம், எழுந்த கானம் வானமெல்லாம் ஆகி வளர்ந்தது. பின்னெல்லாம் பரவிச்சு அவன் ஓ அந்த ஓங்காரம். சாமகானம் சங்கராபரணம் ஆகியது. அதான் சங்கராபரணம் தர பிகினிங். சாமகானம் சங்கராபரணம் ஆகியது. பாடுவார்க்கு பரிசளிக்கும் பலன் கம இனிய கானத்தால் திருவுளம் இறங்கினான். ஊன்றிய தூய திருவடியை தூக்கினான். ஊன்றிய தூய திருவடியை தூக்கினான். விடுதலை பெற்ற இராவணன் எதிரில், விடுதலை பெற்ற இராவணன் எதிரில் கம விமலன் விடைமேல் விளங்கினான். பெருமானை சேவித்த பெரும் பயனாக போன பலம் உடலில் புகுந்தது. அதனால் புலகிதம் அடைந்த இராவணன் போற்றினன். அவனுக்கு சந்திரகாசம் எனும் வாளும், சம்ஸ்கிருத ஹாசம் பா தமிழ் சொல்ல சந்திரகாசம் எனும் வாளும் கம நீடித்த ஆயுள் நாளும். ஞான சம்பந்தரே பாடுகிறார், வாளும் நாளும் கொடுத்தார் அப்படிம்பார். நீடித்த ஆயுள் நாளும் சிவம் வழங்கியது. இப்படி இன்பம் ஏறிய இராவணன் எல்லாம் முதல்ல சீதையெல்லாம் மன்றதுக்கு முன்னால காரியம் அப்படி கூட எல்லாம் மறந்து போய் தீமை கட்டதுக்கு போயிட்டான். அதை சொல்றாரு. இப்படி இன்பம் ஏறிய இராவணன் இலங்கையை அடைந்தான். மற்றவரோட கூட்டுறதுனால அங்கிட்டு அறிவு ஒரு தீரி மற்றவங்க வந்து சகவாசத்தால் கட்டி போயிட்டான் திரும்பி. என்ன சில நாளில் மோசமான அரக்கர்கள் வந்து மொய்த்தனர். அவர்கள் கூட்டுறவால் பழைய இரக்கமற்ற இதயம் பிறந்தது. ஒரு விவாதத்தில் சொல்றாரு, இன்னொரு பாட்டுக்கு அர்த்தத்தில் நல்லா சொல்லியிருக்காரு. ரொம்ப அறிவுல நிச்சயம் அவன் நல்ல அறிவு படிச்சுவேன். சாமானெல்லாம் படிச்சிருக்கானே, வேதெல்லாம் படிச்சிருக்கான். கண்ணில் மறைச்சிட்டு பிறந்தது. வாழும் ஆயுளும், வாழும் ஆயுளும் மேலும் மமதையை வளர்த்தன. படை வந்துடுத்து, நல்ல ஆயுசு வந்துட்டு, அவனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இது வந்துடுத்து அங்காரம். அதன் பின் ஆயுள் மேலும் மமதையை வளர்த்தன. அதன் பின் ககனர் ஆட்சியை கைப்பற்றினான். பாதல உலகை பறிமுதல் செய்தான். அவனது பயங்கரமான கொடி மூ உலகிலும் படபடாக்காரம் செய்தது. அந்த அராஜக ஆட்சியில் தேவர்கள் வாழ்வு தேய்ந்தது. தவசிகள் ஆட்சி தளர்ந்தது. அகில உலகம் கதறி அழுதது. மண்ணும் விண்ணும் புண்ணியம் குறைந்து ஆத்மசக்தி எனும் புண்ணிய பேரொளி குன்றிய போது அரக்க இருள் எங்கும் அடர்ந்தது. எங்கும் ஏதம் எழுவது இயற்கை. எழுவது இயற்கையில வரும் துன்பம். அப்ப தெய்வத்தக்கு நமக்கு எழுது கொடுக்கும். அந்நிலையில் பரந்த உலகை பரந்த உலகை மறைந்து காக்கும் நமக்கு அனுக்குதான் காப்பா பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லாம் தூட்டுள்ள போயிருக்கேன்.
பூமியை தெய்வ சக்திகள் களை நீக்கி பயிர்களை காப்பவர் போல் பயிர்களை கலைதான் நீக்கி பயிர்களை காப்பாடுற மாதிரி இந்த கலை அசுர கலையெல்லாம் நீக்கி உலக உயிர் பயிர்களை காப்பாற்றுறாரு சொல்றாரு காப்பவர் போல் உயிர்களுக்கு நேர்ந்த இடையோடு ஒழிக்க மனித உருவில் வருவது உண்டு சேமிக்கோன வந்த வரலாறுகளும் பல உல அம்முறையின்படி இராவண ஆட்சியில் மேருவில் தேவ சக்திகள் கூடின தேவர்கள் பலர் அங்கு திரண்டு வந்தனர் காமதகனா விழி கூப்பிடுறாரு ஈஸ்வரனை வேண்டிக்கிறார் காமதகனா முப்புறம் இருத்த முதல்வா கா கா என தேவசக்திகள் கதறின கா வா வா முருகாங்கிற இல்லையா அது மாதிரி ஈஸ்வரனை பார்த்து தேவசக்திகள் கதறின வாழும் நாளும் நாம் அவர் பதில் சொல்றார் ஈஸ்வரன் நாளும் நாம் அவனுக்கு வழங்கினம் கொடுப்பது ஒரு கையாலும் கொள்வது ஒரு கையாலும் ஆகாது அரக்கர் அழிவை திருமாலே செய்வார் என்றார் சிவபெருமான் இல்லாட்டா ஒரு நிமிஷம் பண்ணிருப்பார் படையெடுத்து வந்து பண்ணிருக்கோம் மனசுல நினைச்சாலே பண்ணிருப்பார் அதனால அவரால் தான் அவரை பண்ணணும் நானே பண்ணுவேன்னு இங்க முருகனுக்கு அப்படி தானே பண்றாரு நானே வளம் கொடுத்தது நானே பண்ணக்கூடாது அதனால ஆறுமுகமா வந்து வேற உருவில வந்து நான் வைக்கிறேங்கிற அதே மாதிரிதான் என்றால் சிவபெருமான் நெக்ஸ்ட் பேரான் அப்படியே செய்வேன் திருமால் பதில் சேமிக்கோலன் தசரதன் மதலையாய் தரணியில் வருவேன் எல்லாம் சேமிக்கோலன் சனகர் மகளாய் திருமகள் வருவள் ஆதிசேடனும் ஆயும் அரிய வாழும் அருமை தம்பியராய் ஆதிசே லட்சுமணன் சம்பம் பரதரா வாழ் வந்து சத்ருகணம் அருமை தம்பியராய் அவனியில் அமைவர் எமக்கு முன் நீங்கள் வானரங்களாக பிறந்து வரவேணும் என்று அருளி ஆதி மாதவர் அகன்றார் என் அம்சம் சாம்பவானாய் எழும்பி வரும் என்றான் நான்முகன் வாலி என் அம்சமாக வருவான் என்றான் இந்திரன் சூரியன் போட்டுவோம் சுக்ரீவன் என் அம்சம் என்றான் இந்திரன் நீலனாய் என் அம்சம் நிலத்தில் பிறக்கும் என்றான் அக்னி அருமை உருதிராம்ச வாயு உருதிராம்சம் வாயு அருமை அருமை ருத்ராம்ச வாயு கமா ரெண்டு ருத்ரன் வாயு ரெண்டு கலந்திருக்க அனுமான் இல்ல ரெண்டு பேரோட கலந்திருக்கு அதனால ருத்ராம்ச வாயு அனுமான் என்றார்கள் பலர் பலர் மற்ற தேவர்கள்லாம் சொல்றா இவெல்லாம் தேவ ருத்ராம்சமா வருவாரு அப்படின்னு இந்த முடிவின்படி எவரும் பிறந்தனர் அரியதான் படைக்கத்தருக்கு சொல்ற வாக்களித்தபடி திருமால் தசரதன் கழிக்க தோன்றி சாதகை உரத்தை போக்கி உரத்தை போக்கி அகலிகை சாபம் நீக்கி மங்கள சாணிகையை மணந்து கைகேயின் வஞ்சக சூழ்ச்சியால் கானகம் எய்தி சீதையை இராவணன் சிறை எடுக்க அவளை மீட்கும் வேட்கையை மேற்கொண்டு பேசிய வண்ணம் பிறந்த இருக்கும் குரங்கினங்களை துணை கொண்டு இலங்கை எய்தி அரக்கர் பூண்டை கழுவறுத்த வரலாறு இராமாயணமாக மறந்திருக்கின்றது இவ்வளவும் இவ்வளவும் செய்தவரை அரி முக்குந்தன் என்று அருமை பெற அறிவித்தார் அதிலே இதெல்லாம் வருது அரியல இதெல்லாம் அரி ஈக்குவல் தகமையை அறிவிப்பவர் என்னும் பொருள் என்னும் பொருள் பெயர் தகமையை அறிவிப்பவர் என்னும் பொருள் பெயர் அரக்கரை கருவறுக்க நான் அடிக்கடி அவதரிப்பேன் ஏத்துவார் இதயத்தில் இருந்து திருமால் சொல்றாராம் அழகான கருத்து நான் வந்து வெளியில இருக்கிற அறக்கரெல்லாம் பண்ணுவேன் எங்க மருமகன் வெளியில அறக்கரையை பண்ணுவா உள்ள இருக்கிற அசுர உணர்ச்சிகளையும் கொள்வா என் மருமகன் அதனால முகுந்தன் மருமகனே அவனுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அழகான அர்த்தம் என்ன இதயத்தில் இருந்து அசுர உணர்வையே அழிக்கின்றான் முருகன் என்னும் பொருளில் கொட்டேஷன்ல முகுந்தன் மெச்சும் மருகோனே என்ற பகுதி என்றும் எவரும் என்ன தகுவது ஓரெழுத்தை நெக்ஸ்ட் பேரா ஓரெழுத்தை உணரான் அன்னைக்கு வந்து கரெக்டா உருவேற ஜபித்தல ஓம் எழுத்து உணராது மற்றவர்களாம் குரு அதாவது பிரம்மனோட நல்ல ஐடியா தான் அவனுக்கு வேதத்தை அர்த்தம் புரியாம ஓரெழுத்தை ஓதினே இருக்கான் நான்கு வாயாலும் ஓயாமல் வேதம் ஓதுகிறான் வாயாலும் ஓயாமல் வாயாமல் ஓயாமல் மோன வேதம் ஓதுகிறான் வேதன் என்ற பெயரோடும் விளங்குகிறான் அணியும் புடைத்து சிறந்தவர் இல்லையா அந்த பகுதி மூலத்தவர்கள் என்ன எல்லாம் அறிவேன் என்றும் இருமாக்கிறான் என்ன சொல்றாரு படைப்பவனே இருந்தா அவன் படைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அங்காரத்தான இருக்கும் அதுக்கோசம் அவர் தண்டனை பண்ணாரு ஒரு நல்ல கருத்து படைப்பான் மனநிலை இதுவாயின் படைக்கப்படும் பொருளும் பழுதடையும் இங்கனம் எண்ணிய குமரன் அவனை குட்டி சிறையிட்டு குணப்படுத்தினன் அவனுக்கு நல்ல குணம் பண்றதுக்கு மன்னர் குணப்படுத்தினன் இங்கனம் நெக்ஸ்ட் பேரா இங்கனம் சினத்தலில் மரமும் கோச்சதுல மரம் அப்புறம் கருணை பரிதலில் அருளும் காட்டி இதுக்கு முன்னாலும் கொட்டேஷன் அவர் சொல்லல நான் தெரியல ஓ அதுக்கும் எழுதி சொல்லியிருக்காரு நீங்க அதாவது அவன் அப்படித்தானே அவனை தண்டிச்சாரு அப்புறம் அவனுக்கு வாளும் ஆளும் கொடுத்தாரு அதனால ரெண்டும் அவருக்கு உண்டு இறைவனுக்கு அருளும் பண்ணுவாரு தண்டனையும் பண்ணுவார் மரக்கருணை அறக்கருணை என்ன இதில் காட்டி பரங்கிரியில் பரிதலில் அருளும் காட்டி பரங்கிரியில் செவ்வேல் பரங்கிரி செவ்வேல் சிறந்த சேவையை தரும் அருமையே அருமைமார் பத்து தலை இராவணன் பழுது பல செய்தான் நான்கு தலை பிரமனும் நன்னறி மறந்தான் இருவரும் முற்ற கற்றும் முட்டாள்கள் ஆயினர் எது கொண்டு வராரு நானே எனக்கு பத்து தலைமையில நாலு தலைமையில ஒரு தலை ரெண்டு கை
நான் அதுக்கு மேலங்கிறாத ஆயினர். ஒரு தலையும் இரு கைகளும் உடையேன் அடியேன், ஒரு தலையும் இரு கைகளும் உடையேன் அடியேன், தந்தை கருவில் இருந்தேன் தாய் கருவில் மாறினேன், அங்கிருந்த போது வாழும் துர்கந்தத்தில் தொடுதற்கும் தகுதியற்ற புண்ணியவசனம் பண்றோம் பத்து நாள் தீட்டு, அதனாலதான் தீட்டப்படாத சொல்றாலே நாதி அந்தாச்சாரி தீட்டு தானே, போனாலும் தீட்டு பிறந்தாலும் பத்து நாள். தொடுதற்கும் தகுதியற்ற அசுசியாயிருந்த என்னை தூய்மை செய்த பின், ஆனா புண்ணியவசனால தொடமாட்டான் பார்த்துட்டு போகலே தவிர, பலர் தொட்டனர் தாயின் உடல், தாயின் உடல் சத்துவம், தாயின் உடல் சத்துவம் பாலாகி சுரக்க அதை பருகினேன், வளர்ந்தது உடல் ஊனமான உடம்பிற்கு அணி பல செய்து அழகுபடுத்தினர், வர வர வளர்ந்தேன், நாலொரு மேலையும் போய் வருவானும் சொல்லுவாள், வர வளர்ந்தேன் வாலிபன் ஆயினேன், பழைய வாசனை வர வர பாதித்தது. இதுக்கு நேர எக்ஸ்பண்டு சொல்வாரு, அதோட இதா இருக்காது புத்தகம் எழுதல சொல்லல சொல்லுவாரு, எங்க இருந்து பிறந்தோமோ அந்த இடத்துல நாடுறது மனசு, அங்கதானே பிறந்தோம் அந்த பார்த்து அங்கதான் நாடுறது தீமை போடுது அங்கேயே. பழைய வாசனை வர வர பாதித்தது, பாயும் நோயும் ஆயினேன், இறந்தேன் பிறந்தேன், போதுமே பட்டப்பாடு பிரபோ தொல்லை இவை அனைத்தும் தொலைய உன் திருவுள கிருபையை வேதையேன் என்று பெறுவேனோ என்று பிரார்த்தித்தபடி முடிப்பாரு. பிரார்த்தித்தபடி இங்க திருப்போம் அப்படி.